வெல்கம் டு S7ஆர் டெக்னாலஜி ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஒரு WD-500 ஹார்ட் டிஸ்க். ஓகே, இந்த ஹார்ட் டிஸ்க்ல உள்ள என்ன இருக்கு, அன் அசெம்பிள் டிஅசெம்பிள் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ நம்ம உள்ள பார்த்தோம், இப்போ ஒரு ஜீரோ. ஓகே, நம்ம ஹார்ட் டிஸ்க் அசெம்பிள் டிஅசெம்பிள் பண்ண போறோம். ओके, सूपर सपोर्ट पड़े नमक उन्हें नम वो वन बै वन नाम एल्लायम स्क्रूवला प्रॉपर स्क्रोल सो अब तिरपिकल बाटमें नमक ना ओकेवा नम कटो इं पाती स्क्रूवो एम वे इत स्क्रूवो एम वे ओके माटी पट्टा कंपा बोर्ड पे लाक पड़ो ओके नम प्रापरा सो एद सईसो अद्कता मारे नम्बर फर्स्ट प्रिच वो सो पाता सो इत नम कनेक्टिविटी ओके सो இதுக்கு பேர் என்ன கேட்டிங்கனா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கேபிள் அப்படி சொல்றாங்க. அதுல நிறைய டைப் இருக்கு. SATA கேபிள் எக்ஸ்டர்னல் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ற எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கான ஒரு போர்ட் வந்துச்சு. ஓகே, சோ இப்போ நம்ம மேல இருந்து காட்டி பார்ப்போம். இங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா எவ்வளவு க்ளீனா இருக்குங்க, கிறிஸ்டல் க்ளீனா. சோ என்ன ரீசன் அப்படினா, ஒரு சின்ன தூசி போனா கூட இந்த இடத்துல நம்மளால எந்த ஒரு ரீட் அண்ட் ரைட்டிங் பண்ணவே முடியாது. ओके रैम ई मीन इधर सेकंड एव्वलो 5400 आरपीएम स्पीड इतना सुतिकट इन ना उट्टे यार ओपन पड़ी ना हार्ड डिस्क रोम अवसरपे ओकेवा ना उटे कहें सो एंर हार्ड डिस्क रीड पड़े इतमी वाले काटकूड़ा बट और रेफरेंस काटे नम्बर पल सीरी टाइप मारे दाँ सो क्लिक आना रीड अंड राइट आगे ओके ना उ हार्ड डिस्क सारी सुनना इन एक्सटर्नल बोर्डोड कनेक्ट पड़ी सो यूजुअल पाती पाती वर इंट्राक्ट आो करेक्टा वोटों नमुक हार्ड डिस्क सो ओके रेडी सो हार्ड डिस्क इप्पो नम्म लैपटॉप सो साउंड उंगलुक्कु केक्कुदु हार्ड डिस्क ओड अंद रोटेटिंग स्पीड पारुंगा सो नम्माला पाक्कவே முடியாது ரீசன் தோ சோ நிக்குது सो इंगे पाती और फिंगर प्रिंट प्रॉब्लम एना रीसना कंप्लेंट हार्ड डिस्क ओके बट इत हार्ड डिस्क अभी वीडियो ना प्ले पड़े सो हार्ड डिस्क यार आगे डीएसएम रोम आर्वते पड़ा सो रोम अलग अंड रोम डेंजरस ओके सो इत रीडिंग कंप्लेंट हार्ड डिस्क इन ना एड़े पांग एना रीसन एरिया सुी रोम अलगुमान सो और नानो पार्ट्स मारे तूसी रोम अलगुक हार्ड डिस्क प्रापर रीड अंड राइट पड़ मुझे ना इतनी तूकटें इन अद मतलब पाटें क्लॉक ஸோ தெரிஞ்சு பார்த்தீங்களா? ஸோ என்ன ரீசன்னா டஸ்ட்டு. டஸ்ட்டுனால தான் ரொம்ப அளவுக்கு அதிகமாகிடுது. இந்த டஸ்ட்டு வந்து இந்த ரேமு ஹார்ட் டிஸ்க் எந்த இடத்துல டஸ்ட் இருந்தாலும் அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக நிறையா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி இன்னும் டீப்பாக உள்ளே போவோம். ஒன்று இதை ரிமூவ் பண்ணுவோம், இதை பற்றி பார்ப்போம் ஒன் பை ஒன்றா. நம்ம பழைய சிடி டைப் மாதிரி தான் கை வச்சா ஓடாது, அது மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை எடுத்துட்டோம்னா நம்ம இதை எடுத்துக்கணும். ஓகே, இதையும் எடுத்துக்கணும். ஸோ இது எதுக்குன்னா இங்கே ரீட் பண்ணுறத இங்கே கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, ரீட் அண்ட் ரைட்டு மாதிரி கொண்டு வந்து குடிக்கும். இது எப்படி சார் நம்மளுடைய மதர் போர்டில் தெரியும் அப்படின்னா, இது அப்படியே திருப்பி பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்களா ஒரு பின்ஸ் மாதிரி ஒன்று இருக்கா, இது எது கூட கனெக்ட் ஆகிருக்கு, இது கூட கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், இதை இங்கே கனெக்ட் பண்ணி கேபிள் வழியாக கொடுக்குறோம். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் ஒரு பேசிக் ஹார்ட் டிஸ்க் வந்து ரன் ஆகிருக்கு. இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ப்ராப்பராக ஒன் பை ஒன். இது ஒரு மேக்னெட்டிக், ஸோ பார்த்தோம் தெரியும். இது ப்ராப்பராக கையால் கூட எடுக்கலாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அப்படி எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ரீடிங் எப்படி ஆகுது. நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ ரன்னிங் இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னா இந்த கம்பி மாதிரி ஒன்று சொல்லுங்கள், இந்த பிளேட் வந்து ஸ்லீப்பிங் மூடில் தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்க் ஆன் பண்ணுறீங்க, எங்கே சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லை யூஎஸ்பி கனெக்ட் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு போயிடும். ஓகே, இந்த இடத்துக்கு போயிட்டு ஸோ இந்த பவர் கனெக்ஷன் மூலிமா இந்த நம்மளோட சிடி டைப் வந்து ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு செகண்டுக்கு 5000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படின்றப்ப அந்த ஸ்பீட்னால் தான் உங்களால் டேட்டா ரீட் பண்ண முடியுது. ஐ மீன் காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, கட் பண்ணி ரேட்லாம் இதுவாக தான் முடியுது. ஓகே, ஸோ நீங்களோட ஹார்ட் டிஸ்கில் பேசிக்காக உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டேன், ஹார்ட் டிஸ்க்குள்ளே என்ன சார் இருக்குன்னா எனக்கு காம்பவுண்ட் சொல்லுது அப்படின்னு. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சில்ல சார் எனக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் படிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள். ஓகேவா? பாய், தேங்க்யூ.